தெருவுல பொறுக்கித்தனமா சண்டை போட்டுட்டு இங்க வந்து நல்ல புள்ள மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கியா? அடையாளம் தெரியாம அப்படியா? சச்சிதானந்த சாமிகள் வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா ஐஸ்வர்யம் கிடைக்கும் சொன்னேன். நண்பர்கள் முதல்ல அத வைக்க சொல்லு. வேங்க, யாருங்க உங்க சொந்தமா? என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவியடி. இதெல்லாம் நீங்க அடிச்சுக்க மாட்டீங்களா? தாயனும் கோயில காக்க மறந்திட்ட. எங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனையா? இத பாரு, எனக்கும் எங்க அம்மாவுக்கும் 1000 இருக்கும், குறைஞ்சது 500 இருக்கும். நீ யாரு குறுக்க? இல்லம்மா இல்ல, நானே சொல்றேன். அது வை அம்மா. என்னடா லொம்மா பாட்டே போடுறா? தாயில்லாமல் எவரும் பிறந்ததில்லை. என்னதான் செட்டப் பண்ணாலும் எவ்வளவு வத்திய கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். கிளம்பி இங்க இருந்து கிளம்பி. மதர் டே கோபி மா. ஏன் பிறந்தாய் மகனே? ஏன் பிறந்தாயோ? ஏன் பிறந்தாயோ? அடிக்க நல்ல அடிக்க. கல்யாணத்துக்கு போகாம வந்த என்ன உண்டு இல்ல நாக்கிற முடிவோட தான் இருக்கீங்க. உங்க ஆதங்க தீர்ற வரைக்கும் நல்லா அடிக்கப்பா, அடிக்க. பேசினதெல்லாம் மறைஞ்சிருந்து கேட்டு வந்த மாதிரி இருக்கு. ஒரு அப்பாவோட மனச பிள்ளையாலதான் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? விளையாடுற நேரமா அது. அப்பா, நான் கல்யாணத்துக்கு போகாதது காரணமே இந்த பிஸ்கெட் தான். இந்த இடத்துல எப்படின்னு நீங்க கேட்கணுமா? எப்படிடா கேட்சிட்டா? நான் ட்ரெயின்ல படிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தேன். எதிரில இருந்த ஒருத்தர் தள்ளு என்கிட்ட பேசிக்கிட்டே வந்தார். நானும் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன். பதிலுக்கு அவர் எனக்கு இந்த பிஸ்கெட்டை கொடுத்தார். கண்டவன் கிட்ட எல்லா எதுக்கு நீ பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுற? அவர் பாக்குறதுக்கு அப்பா மாதிரி அவ்வளவு டீசென்டா இருந்தாருமா. சரி சரி, அப்புறம் என்னாச்சு? இதுல இருந்து ஒரே ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா திருநெல்வேலி ஸ்டேஷன்ல தனி மரமா நின்னுகிட்டு இருந்தேன். திருநெல்வேலி ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருந்தியா? நம்பவே முடியல. சரி உட்கார்ந்துட்டு இருந்தேன். இப்ப அதுவா முக்கியம்? ஏமா எப்பவுமே போனா ஒரு கேள்விக்குறியாவே இருக்கா? அவ அப்படிதான்டா, நீ சொல்லு. எங்கப்பா விட்ட? திருநெல்வேலி ஸ்டேஷன்ல. திருநெல்வேலி ஸ்டேஷன்ல அந்த வெளிக்கூட வெளிக்கூட அது எங்கன்னு கேளுங்கப்பா.
இந்நேரத்துல பள்ளிக்கூடத்துக்கு நீ எதுக்கு போனோம்? பள்ளிக்கூடம் இல்லடா வெள்ளிக்கூடம். வெள்ளிக்கூடம் ஆமா வெள்ளிக்கூடம் குடுத்தீங்க. அந்த வெள்ளியா இருக்கு மாத்தான வெள்ளிக்கூடம். அவன் என்ன பாதுக்கு அப்பா யோசிக்கிறான்ப்பா யோசிக்கிறேனா நடந்த அப்படியே சொல்றதுக்கு நான் எதுக்கு யோசிக்கணும்? இந்த மயக்கம் வந்து கலந்து அந்த பிஸ்கெட்டை கொடுத்ததே அந்த வெள்ளிக்கூடத்தை அச்சின் போறதுக்கு தானே அடிச்சுட்டான். ரயில்வே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில் சொல்றா. ஒரு போலீஸ் ஆபீசர் பையன் தான். நானே போய் திருட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது அப்பாக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அம்மா அப்பா இன்னும் என்ன நம்பவே இல்லை. அவரை நம்ப வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதாமா இருக்கு. அப்ப நான் சொன்னதெல்லாம் உண்மைப்பா. பூவன மேல சத்தியப்பா. அம்மா உங்க மேல. வேண்டாம் வேண்டாம். நீ 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரவேனா பாட்டி மேல சத்தியம் பண்ணு. பாவம் பாட்டி பாப்ப உங்க மேல. ஐயோ வேண்டடா. மாட்டம்மா சத்தியத்து மேல யாரா சத்தியம் பண்ணுவாங்களாம்மா? ஹாய். உங்க அக்கா எங்கடா? அவ எப்படி வீட்டுக்கு போயிட்டாலே? சரி நீ அது வந்தியா? ஒரு தடவை உங்க அக்கா கிட்ட சொல்லி எனக்கு போன் பண்ண சொல்றேன். ஓஹோ போன்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்ப தாண்டா. ஓகே ஓகே அப்ப சொல்றேன். ரொம்ப அழகா இருக்கடா. எனக்கு ஒரு டவுட்ரா, ஃபியூச்சர்ல உங்க அக்காவும் சைஸ் ஆயிட்டா நிலைமை என்னடா? இட்ஸ் ஆல் ஃபேட். நம்ம கையில எதுவும் இல்ல. அதுவும் கரெக்ட் தான். டப்பா இல்லப்பா உப்மா. ஃபேமிலி மொத்தம் உப்மா சாப்பிட்டே வளர்றீங்களா அக்கண்ணா? பணம் வேணும்னா அப்பாவுக்கு ஒரு போன் பண்ணு, உடனே அனுப்பி வைக்கிறேன். அப்பா நீங்க வேணா திடீர்னு ரொம்ப நல்லவரா மாறிடலாம். அதுக்காக நான் என் கொள்கையெல்லாம் மாத்திக்க முடியாது. நான் ஆட்டோ ஓட்டி அந்த காசுல தான் படிப்பேன். அன்னைக்கு சொன்னதா இன்னைக்கும், இன்னைக்கு சொன்னதா என்னைக்கும் என்னைக்கு. வேண்டாமா நீ மாப்பிள்ள அழுவுற. ஒரே தட்டுல சாப்பிட்டோம், ஒரே ஸ்கூல்ல படிச்சோம், ஒரே கிளாஸ்ல குடிச்சோம்டா. இப்ப திடீர்னு தனியா விட்டு போறே மாப்பிள்ள, நீ இனிமே நான் என்னடா செய்வேன்? குடிக்கிற தண்ணிய சொல்றான்ப்பா அவன். ஏமா நான் பிரிஞ்சு போறது ஃபீல் பண்ணி அழுவுறியாமா? அதெல்லாம் இல்லடா. அதானே பார்த்தேன். வேற என்ன? இந்த வருஷமும் நீ பிளஸ் டூல ஃபெயில் ஆயிட்டா. என் அண்ணன் பொண்ணு அருக்காணி கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை பக்கத்திலேயே வச்சுக்கலாம் பார்த்தேன். என்னது அண்ணன் பொண்ணு அருக்காணியா? உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? இத பாரு, எனக்குன்னு ஒருத்தி இனிமே பிறக்க போறது இல்ல. எப்போ பிறந்தாச்சு? அவ யாரு, எங்க இருக்கா, எப்படி இருக்கா, என்ன ரேஞ்சில இருக்கான்றது எனக்கு தெரியல. அது என்ன கங்கா மினரல் வாட்டர்? என் அம்மாவோட பேர் சார். ஓ நைஸ். தமிழ்நாட்டுக்கே தண்ணி கொண்டு வர முடியல, நீங்க ஆஸ்திரேலியா கொண்டாந்துட்டீங்க. சரி சார் அப்ப நாங்க கிளம்புறோம். உட்காருங்க உட்காருங்க. சும்மா கிளம்புனா எப்படி? ஓ காசா? காசு இல்ல, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓ பிளாக் காஃபி சூப்பரா இருக்கு சார். சார் உண்மையிலே சார் பிளாக் காஃபி சூப்பரா இருந்துச்சே. ஏன் என்னாச்சு? அது காஃபி இல்ல ரசம்.